வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரஸ்க் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நூறு கிராம் கோதுமை ரஸ்க் எடுத்துக்கோங்க. நூறு கிராம் கோதுமை ரோஸ்ட்டுக்கு 200 கிராம் சுகர் மெஷர்மெண்ட்டு. 200 கிராம் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ மண்டை வெல்லமோ எடுத்துக்கலாம், யுவர் சாய்ஸ். தேவையான அளவு ஏலக்காய், முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா டால்டா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கோதுமை ரஸ்க்கு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சதை ஜலடையை வச்சு ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். மிக்சி ஜாரில் ஏலக்காயை போட்டுக்கோங்க. 200 கிராம் சுகரை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பேன் சூடான உடனே பேன் சூடாயிருச்சு. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்குறதா சேர்த்துக்கலாம், 5 டீஸ்பூன், யுவர் சாய்ஸ். நான் 2 டீஸ்பூன் மொதல் சேர்க்குறேன். எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லேசாக வறுத்தா போதும். 400 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுருக்க ரோஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க. கட்டி விழுகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடிபிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டைமாக கலர் மாறிட்டே வந்துடும் அல்வா. நெய் பிரிஞ்சு மேலே வரணும், அதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நெய் கூட தேவைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கோதுமை ரஸ்க் அல்வா ரெடி. கோதுமை ரஸ்க் அல்வா ரெசிபி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் கொடுங்க. கோதுமை அல்வா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டீஸ் பெல்லில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.